ஸ்ரீவான் வெங்கடநாதாரிய கவிதாக்கிய கேசரி வேதாம் சாச்சாரியோமே சன்னிதத்தாம் சதா அஸ்மத் திருபரம்பராயி நமஹ. நேத்தி என்ன தெரிச்சோம், இந்திரியங்கள்லாம் வேதம் சொல்றதுனால சாத்விக அலங்காரத்திலிருந்துதான் உற்பத்தி ஆகின்றன. நையாயிக்கால் சொல்ற மாதிரி, வைசேஷிகால் தான் சொல்ற மாதிரி, பூதங்களிலிருந்து உற்பத்தி ஆகிறது இல்லை. அதுக்கு அவ அனுமானம் சொன்னார். அந்த அனுமானங்கள்லாம் கூட தவறான வைகள். வெறும் அனுமானம் அனுமானம்ட்டு யுக்தியை வச்சுட்டே போகக்கூடாது. யுக்திவாதம் என்னைக்கு நிக்காது அப்படின்றதுக்கோசரம் அவ்வளவு சாதித்த. அதனாலதான் ஸ்ருதி பார்த்தா நிபுணைகி அப்படின்னு சொல்லிட்டார். வேத மார்க்கத்திலேயே போறவார் நம்மளுடைய மகர்ஷிகள் எல்லாம். நம்ம ஆச்சாரியர்களும் அதே கிரமத்துல போறதுனால அவ என்ன சொல்றாளோ அதைதான் ஏத்துக்கணும். அதுக்கு விரோதமாக வெறும் யுக்திவாதம் பண்ணக்கூடாது. அதனால நீங்க சொல்ற அனுமானங்கள்லாம் சரி என்ன அப்படின்ட்டு நேற்று ஸ்லோகத்துல தெரிஞ்சோம். இப்போ என்ன கேக்குறா, சரி நீங்க தான் சொல்றீங்க ஸ்ருதி என்ன சொல்றதோ அதை ஏத்துக்கணும். ஸ்ருதி பார்த்தா நிப்போனாள், வேத மார்க்க நிப்போனாள் அப்படின்னா சொன்னீங்கன்னு இப்ப அதை வச்சேனே நான் கேட்கிறோம், அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு அவ கேக்குற. அதாவது இந்த சுபாலோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து, அந்த சுபாலோபனிஷத்து சொன்ன பிரக்கிரியில்தான் நாம வந்து பிரளயம் சிருஷ்டி அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். நம்மாங்கள்ல இது பண்றோம், ஆராத்திரம் ஆராதனை பண்ற சமயத்துல பூதசுத்தி பண்றோம். இந்த பூதசுத்தி பண்றச்ச கூட இத மாதிரி கிரமத்துல தான் சொல்றோம். சுபாலோபனிஷத்து சொன்ன பிரகாரம் தான் நாம சொல்லிட்டு இருக்கோம். அந்த பிரக்கிரியில பார்த்தோம்னாக்க லயம், லய பிரக்கிரியை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். பிரளயத்தை சொல்றது பிரளயம்னாக்க ஒரு காரணம், ஒரு காரணத்துல ஒரு காரியம் லயம் அடையிறது. இது ஒரு கிரமம் எப்படி இருக்கு அப்படின்னாக்க முதல்ல பிருத்திவி, பிருத்திவி மகாபூதம். அங்க வாக்கியம் பிருத்திவி அப்சுப்ரலீயதே ஆபஹ தேஜசி ப்ரலீயந்தே தேஜ வாயௌ ப்ரலீயதே வாயுஹு ஆகாஷே ப்ரலீயதே. இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டே வருது. அப்போ இதை நீங்களும் ஒத்துக்கிறீங்க, அதாவது வேதாந்திகளும் இதை ஒத்துருக்கீங்களோ இந்த பிரகிருதிய லயம், அதாவது ஒரு காரியம் தன்னுடைய காரணத்தினை சேர்றது. இதை எப்படி ஒத்துக்கணும் அப்படின்னா உபாதான காரணத்துல இந்த காரியங்கள் எல்லாம் சேருகின்றன. இதுக்கு எது உபாதம் சொல்றோம், ஆப்தன ஆகாஷஸ்தம் பூத ஆகாஷாத் வாயு வாயுரக்னி அக்னேராப அத்திய பிருத்திவி அப்படின்னு சொல்றோம். இப்போ பரமாத்மாவில வந்து ஆகாஷம், ஆகாசத்துல வந்து வாயு, வாயுல வந்து தேஜஸ், தேஜஸ் வந்து ஜலம், ஜலத்துல வந்து பிருத்திவி அப்படின்னு இருக்கு. இப்போ இது வேதம் வந்து என்ன சொல்லிடுத்து, உபாதான காரணம், அதனுடைய உபாதான காரணத்திலிருந்து அந்தந்த காரியங்கள் உற்பத்தி ஆகின்றன அப்படின்னு சொல்றது. சுபாலோபனிஷத்தோ பிரளய கிரமத்தை சொல்றது. இப்போ இது உபாதான காரணத்தும், எது உபாதானம் எது காரியம் அப்படின்னு நமக்கு ஸ்பஷ்டமா கண்டு கொடுக்கறது. தைத்திரிய உபனிஷத்து உற்பத்தியை சொல்றது ஒரு கிரமத்துல. இப்போ சுபாலோபனிஷத்தோ லயத்தை சொல்றது, லயத்தை சொல்றது பிரளயத்தை சொல்றது. இப்ப ரெண்டுமே நமக்கு தேவையானது தானே. இதுல நமக்கு என்ன தெரிஞ்சுட்டோம், ஒரு உபாதான காரணத்திலிருந்து ஒரு காரியம் உற்பத்தி ஆகிறது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருப்போம். இப்ப இந்த இந்த கிரமத்துல பாருங்க,
சுபாலோகனுக்கு என்ன சொல்லிடுச்சு, இந்திரியாணி தன்மாத்திரேஷுடி தன்மாத்திரேஷு அப்படின்னு இருக்கு. இந்திரியாணி தன்மாத்திரேஷு ஆகாஷம் இந்திரியேஷு இந்திரியாணி தன்மாத்திரேஷு அப்படின்னு இருக்கு. இப்போ ஆகாஷம் இந்திரியேஷு இருக்கு, இந்திரியாணி தன்மாத்திரேஷு இருக்கு. அந்த பிரக்கிரியில பார்த்தாக்க ஆகாசமானது இந்திரியங்களின் லயத்தை அடைகின்றது, இந்திரியங்களும் தன்மாத்திரைகளின் லயத்தை அடைகின்றன. அப்போ தன்மாத்திரைகள்னா என்ன அர்த்தம், ஏற்கனவே சொல்றோம் கலன ததினையா கல்பித தத்துவவித்தையும் சுவாமி கழிச்சிருக்காரு. அதாவது தயிரும் இல்லாம பாலும் இல்லாம நடுவுல இருக்கக்கூடிய சூக்ம தசை, பாலுக்கு அமுது குச்சினோம்னா அது தயிராவும் மாறல பாலாவும் இல்லை நடுவில் இருக்கக்கூடிய தசை, அது சூக்ம தசை அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பூதங்கள் சூக்ம தசையில இருக்கிறது தான் தன்மாத்திரைகள் அப்படின்னு சுவாமி சாதிச்சிருக்க. அப்படின்னா பூதங்கள்னா அர்த்தம், பூத சூக்மங்கள் அர்த்தம், அவைகள்ல இந்திரியங்கள்லாம் லயத்தை அடைகின்றன அப்படின்னு ஆகுது. இப்படி தன்மாத்திரைகள் லயத்தை அடைகின்றன ஸ்பஷ்டமா சொல்றது இந்த சுபாலோபன். நீங்களே பூத சுத்தி பண்ற சமயத்துல காரியகாரண சொன்னச்ச பிரளய சொன்னச்ச இதை சொல்றீங்க. நீங்க எம்பரமானார் பிரகிருத்தி அதிகரணத்துல இதை உதாரணிச்சிருக்க, பிரகிருத்தி அதிகரணத்துல பாஷ்யக்காரர்களே உதாரணிச்சிருக்க, முதல் அத்தியாயம் நாலாம் பாகத்துல ஏழாவது அதிகரணத்துல. அதனால இந்த பிரக்கிரிய சுபாலோபனிடத்து காமிச்சு கொடுக்கிறது. அதுலதான் இந்திரியாணி தன்மாத்திரேஷு அப்படின்னு இருக்கு, இந்திரியங்கள்லாம் தன்மாத்திரைகள்ல அப்படின்னு சொல்றது. இப்ப பாருங்க பிருத்திவி ஜலத்துல லயத்தை அடையிறது, ஜலம் தேஜஸ்ல லயத்தை அடையிறது, இப்படிதான் கிரமம் சொல்லியிருக்கு. இப்படி சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல ஆகாசம் இந்திரியங்கள்ல இந்திரியங்கள் தன்மாத்திரைகள் சொல்றப்போ சொல்லலாம். அதனாலேயே நீ தெரிஞ்சுக்கோ தன்மாத்திரைகள் என்ற சொல்லால் சொல்லப்பட்டது எது அப்படின்னா பூதங்கள் தான், அந்த பூதங்கள் தான் இந்திரியங்களுக்கு காரணம். நீ சொல்றதுதான் நாங்களும் சொல்றோம், நீ என்ன சொன்ன வேதமாக்கன்னு நீ சொல்லிட்ட ஸ்ருதிபத நிபுணிக்கு, அப்ப ஸ்ருதிபத நிபுணால் இதை அங்கீகரிச்சுதான் ஆகணும். அதனால பூதங்களில் இருந்தான் உற்பத்தி ஆகிறது, பூதங்களிலேயே லயத்தை அடைகின்றன இந்திரியங்கள் அப்படின்னு அர்த்தம் ஆகுது. அதுதானே சொல்லணும், அது அதை விட்டுட்டு நீங்க வந்து இது வந்து தன்மா பூதங்கள்ல இருந்து உற்பத்தி ஆகல, இந்திரியங்கள் பௌதிகங்கள் இல்லை, பின்ன என்ன அப்படின்னா சாத்விக அகங்காரத்துல இருந்தா உற்பத்தி ஆகிறதுன்னு நீங்க சொல்றதை எப்படி ஒத்துக்க முடியும், அது சரியில்லையாச்சே அப்படின்னுட்டு வைசேஷிகள்லாம் கேட்கிறாங்க. அதற்கு பதில் இந்த ஸ்லோகம் ரொம்ப சுலபமா முடிஞ்சிடுறது. இந்த கேள்வியே தவறானது. இங்க ஒரு விஷயம் புரிஞ்சுப்போம், இத வந்து ஆகாசம் இந்திரியங்கள்ல இந்திரியங்கள் தன்மாத்திரைகள்ல அப்படின்னு சொல்றது. ஆகாசம் இந்திரியங்களில் இந்திரியங்கள் தன்மாத்திரைகளில் அப்படின்னு சொல்றதே தவிர்த்து இது இந்த இதை சொல்லவே இல்லை. லயத்தை அடையிறது அப்படின்ற ஒரு பதம் கூட அங்க இல்லை. அதே பிருதிவி அப்சுலீயதே அது அங்கெல்லாம் லீயதே லீயதேன்னு லயத்தை சொல்லக்கூடிய பதம் இருக்கு. ஆனால் இந்திரியங்கள் தன்மாத்திரைகள்ல லயத்தை அடையிறதா சொல்லல, இந்திரியங்கள் தன்மாத்திரைகளில் ஆகாசம் இந்திரியங்களில் அவ்வளவுதான் சொல்லிருக்காங்க. இல்லைன்னா எடுத்து போகணும் இந்த லீயத்தை அப்படின்றத நம்ம அங்க அனுசங்கம் பண்ணிக்கணும், அங்க இருக்கிறத இங்கேயும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லணும். அது இந்த மாதிரி சொல்லவே ஸ்ருதி சொல்லல, ஏன் அந்த மாதிரி சொல்லல அப்படின்னா சாஸ்திர விரோதம் வந்துடும். காரணம் ஆகாசத்துக்கு இந்திரியும் காரணம் இல்லை, அது ரெண்டு பேரும் ஒத்துக்கணும், வைசேஷனும் ஒத்துக்கிறான் சாங்கியனும் ஒத்துக்கிறான் நாமனும் ஒத்துக்கிறோம். ஆகாசத்துக்கு இந்திரியங்கள் காரணம் இல்லை, இந்திரியங்கள்ன்றது என்னது புலன்கள், நமக்கு
விஷயத்தை கிரகிக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய புலன்கள் அவ்வளவுதான். அது அத வந்து ஆகாசத்துக்கு காரணமா அங்கீகரிக்க முடியாது. ஆகாசத்துக்கு காரணம் அவைகள் இல்லை, அதனால அது கிடையாது. எல்லாருமே ஒத்துக்கிறது தான் அது. அதனால நீ என்ன சொன்ன இப்போ, எது உபாதான காரணமோ அந்த காரணத்துல நயத்தை அடையிறது அப்படின்னு நீ சொல்ற. ஆனா ஆகாசத்துக்கு இந்திரியங்கள் காரணம் இல்லையே, ஆகாசத்துக்கு இந்திரியங்கள் காரணமாக யாருமே ஒத்துக்கல. அதனால இந்த இடத்துல ஆகாசம் இந்திரியோ அப்படின்னு சொல்றது தெரியல. நீ அதை கொண்டு பார்த்தோன்னா இந்திரியான தன்மாத்திரைகளோ அப்படின்னு சொல்றது சரியில்லைன்னு ஆயிடும். இந்திரியங்கள்லாம் தன்மாத்திரைகள்ல தேடுறது அப்படின்றதும் சரியில்லைன்னு ஆயிடும். ஏன்னா அதுவும் காரணம் இல்லைன்னு ஆயிடும். அது மட்டும் இல்லாமல் நீயதே நீயந்தே அப்படின்னு அந்த நயத்தை சொல்லக்கூடிய வினைச்சொல் இருக்கிறாங்க. அந்த வினைச்சொல்லுறதே இங்க இல்லையே, இங்க இல்லாததுனால அதை எப்படி இங்க அங்கீகரிக்க முடியும்? அது முடிக்கவே முடியாது. இல்லாத விஷயம் எது இருக்கோ அதைதான் ஏத்துக்க முடியும். இல்லாத விஷயத்தை ஏத்துக்கிறதுன்றது எப்படி வரும்? ஏன்னா காரிகாரண பாவமே வராது, காரிகாரண பாவமே கிடையாது. அதனால இத வேற மாதிரி அர்த்தம் பண்ணும். வேற என்ன அர்த்தம் சொல்ற அப்படின்னு கேட்டாக்கா, பிரதிவி ஜலத்துல லயிக்கிறது அதெல்லாம் அர்த்தம். ஏன்னா இந்த கிரமம் இருக்கு, கட்டி கிரமம் இருக்கு, பிரளய கிரமம் இருக்கு, அதுவரையும் ஒத்துக்கணும். பௌதங்கள் பகிர்ந்த வாயுவானது ஆகாசத்தில் லயத்தை அடைகிறது அப்படின்னு சொல்றது பகிர்ந்தோம் அங்கீகரிக்கும். ஆனா நீதி விஷயங்கள்னா கொஞ்சம் அவைகள்னா எப்படி சொல்லணும்னாக்கா, போஷிக்கிறது, புஷ்டியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லணும். போஷிக்கிறது, புஷ்டியை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லணும். இது ஏன் அந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த பூதங்கள்லாம் கொஞ்சம், இந்த பூதங்கள்லாம் என்ன பண்றதுன்னாக்கா நமக்கு போஷாக்கம் கொடுக்கறது, கண்ணுக்கு போஷாக்கம் கொடுக்கறது. அதாவது தேஜஸ்து சூரிய நமஸ்காரம் பண்ணுன்ற சூரிய நமஸ்காரம் பண்ணு, சூரிய நமஸ்கிட்ட எப்படி மாத்தியானிகம் பண்றோம், மாத்தியானிகம் பண்ணிட்டுதான் தேவையான அப்படிங்கிட்டு பார்க்கணும். என்ன கண்ணால சூரியனை பார்க்கணும். இந்த சூரியனை பார்க்கறதுன்றது அப்படி கண் ரெண்டு கையை இப்படி வச்சுட்டு சூக்ஷமா பார்க்கணும். அதனால அந்த மாதிரி கையை வச்சு பார்க்கறது வெறுமையா போய் பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி பார்க்கறதுனால கண்ணுக்கு புஷ்டி உண்டாகிறது. சன்பாத்துக்குற பண்றோம் இப்ப எதுக்கு எடுத்துக்கிறாங்க, சூரிய புளியல் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் உடம்புக்கு போஷாக்கு கொடுக்கறது, இந்திரியங்களுக்கு போஷாக்கு கொடுக்கறது, புஷ்டியை கொடுக்கறது. அதனால இது ஆப்யாயனம் போஷணம் உத்பலம் பலத்தை உண்டு பண்றது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம் சொல்றது. அதுதான் இந்த இடத்துல நாக்குல இருக்கு. இப்போ ரசாயந்திரியம் இருக்கு, அது ஜலத்துலதான், ஜலத்திலிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நமக்கு ஒரு அற்புதமான ஒரு கேக் பண்றா, அந்த கேக்கை நமக்கு சாப்பிட கொடுக்குறா, அதை வாயில போட்டுக்கிறோம், வாயில போட்டு கரையிலே கரையாம செங்கல் மாதிரி நின்றுதுன்னு சொல்லுவாங்க. நம்மளால அந்த ருச்சியை அனுபவிக்கவே முடியாது. அதே நம்ம நாக்கள் அதை போட்ட உடனே அப்போ உமிழ் நீர் வருது. இந்த உமிழ் நீர் ஜலம் வர 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 அந்த கேக்கானது கரையா இருக்கு. கரைய கரைய அமிர்தமா இருந்து கேட்டு ரொம்ப உன்னதமா இருந்தது. காரணம் என்ன? இது நமக்கு ருச்சியை காமிச்சு கொடுக்கிறது, ருச்சியை காமிச்சு கொடுக்குறது. அந்த ருச்சியை காமிச்சு கொடுக்கறதுன்றது தான் இது கேடு. ஒரு சுவாமி சுவாமியா மாறின, அவர் ரொம்ப உறுதியா இருந்தது. சுவாமியா மாறி கொஞ்ச நாள்ல பெருந்து போயிட்டார், பெருந்து போயிட்டார். அதை பார்த்துட்டு என் கிரகணி என்ன பண்ண தெரியுமா, அமுல் பேபி மாதிரி ஆயிட்டாரே அப்படின்னா. இப்ப அமுல் பேபி மாதிரி ஆயிட்டேன்னா என்ன அர்த்தம், பேபி குழந்தை அமுல் நம்ம வாயில் கொடுக்கணும், குழந்தைக்கு போடுறோம், அவட போட போட அதை நல்லா உடம்பு பார்க்கவே ரம்யமா இருக்கு குழந்தை. அதனால அது அது அமுல்
அவன் தான் வேணும்னு அது அப்படி இல்ல உன் வேண்டுகிறவங்க உண்டான் காமிக்கிறோம் போஷாக்கு கொடுக்குறது அவங்க தான் போஷாக்கு கொடுக்குறது அந்த போஷாக்கு கொடுக்குறத போய் ஒரேடியா அதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒண்ணுமே சாப்பிடாம வந்து உடம்பு ஊறி போயிட்டே இருக்கான் அதுக்கு என்ன சொல்லுவோம் அவன் போஷாக்கே இல்லை ஏன் ஊறி போனான்னாக்க அது ஏதோ ஒரு காரணம் இருக்கு இப்படி இதெல்லாம் போஷணம் போஷிக்கிறது அந்த அர்த்தத்துல அவன் திறந்தான் இதுக்கு அர்த்தம் செய்யணும் அதனால இப்போ இந்திரியங்கள் தன்மாத்திரைகள்ல ஆகாசமானது இந்திரியங்கள்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சேர்றதுன்னு அவ்வளவுதான் சேருதல் அத்தனை வந்து இதுக்கு காரிகாரண பாவம் சொல்லக்கூடாது காரிகாரண பாவம் சொல்லக்கூடாது இது நாம சொல்லல சூத்திரக்காரர் என்ன பண்ணிட்ட நாலாவது அத்தியாயம் இரண்டாம் பாகம் பிரம்மசூத்திரங்கள் சொல்லத்து அதுக்கு உத்கிராந்தி பாதம்னு பேரு அதாவது இந்த உடம்புல இருந்து இவன் கிளம்புகிறான் அந்த கிரமம் சொல்லத்து என்னச்சு எப்படி வாக்கானது வாக்குன்னா வாகிந்திரியம் மட்டும் இல்ல பத்து இந்திரியம் குணம் அர்த்தம் மனசுல சம்பத்தியை அடைகின்றன அப்படின்னு இருக்க அப்ப சம்பத்தின் சொத்துக்கு லயம் தான் அப்படின்னு பொருள்படுத்திருக்கான் அதுக்கு எந்திரமான சுந்தரகால திருவுருவத்தை பார்க்கிற சம்பத்தின்னா சம்சேஷம் சேர்க்கை மட்டும் சேர்ந்து போறது அப்பா ஊருக்கு போறேன் அப்பா ஊருக்கு போச்ச குழந்தையும் கிளம்பி வந்திருக்கு குழந்தையோட கிளம்பி வந்ததுனால இப்ப அப்பாவோட குழந்தை சேர்ந்து போறது ஊருக்கு அவ்வளவுதான் அப்பாவோட சேர்ந்து போற ஊருக்குன்றதுனால அப்பாதான் காரணம் இந்த குழந்தைக்கு இந்த குழந்தையா சரி அப்பா காரணம் அப்பா தான் ஜனகதி சார் வேற யாரும் ஒருத்தர் குழந்தை ரொம்ப கேஷன் போயிருக்கா அப்ப நீங்க வந்து அதை சொல்ல முடியுமா அது படிக்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன் காரி காரணமாக கிடையாது எதுக்கும் காரி காரணமாக இது இல்ல அதனால இது சேர்க்கை அவ்வளவுதான் அதனால ஆகாசம் இந்திரியங்களில் சேர்கின்றது இந்திரியங்கள் தன்மாந்திரிகளில் சேர்கின்றது அவ்வளவுதான் லயத்தை அடைகின்றதுன்றது அர்த்தமே கிடையாது அப்படி சொன்னால்தான் விபரீதமான வந்துடும் காரிகாரண பாவமே இல்லாத இடத்துல காரிகாரண பாவம் வருது அப்படின்னு அதனால இந்திரியங்களுக்கு தன்மாத்திரைகள்லாம் உபாதான காரணம் கிடையாது உபாதான காரணம் இல்லாததுனால அங்க லயத்தை அடைவதில்லை அதனால பெரும் லயம்னா சம்பந்தம் உண்டிதான் சம்பத்து சிலேஷம் மாத்திரம் அப்படின்ட்டு தவிக்கிறேன் அதனால இந்த இந்திரியங்கள்னா ஒண்ணு கொண்டு அதே மாதிரிதான் ஒண்ணு வாக்கு மனசுல வா மனசு சம்பத்தியதே நாங்க சுத்தி வாக்கு மனசு சம்பத்தியதே வாக்கானது வாக்கு முதலான இந்திரியங்கள் மனசுல சேருகின்றன அப்ப மனசா காரணம் எங்களுக்கு உபாதான காரணம் மனசு இல்லையே அதுல சேர முடியாது அதுக்கப்புறம் சொல்றது அது தன் மன பிராண உஸ்தரா அந்த பிராணனானது அதாவது மன இந்திரியங்களோட கூடின மனசாவது பிராணே பிராணன்ல சேர்றது அதாவது முக்கிய பிராணம் இருக்கு பாருங்க அந்த முக்கிய பிராணனோடு சேர்றது இவைகள்லாம் சேர்ந்து சக அத்தியக்ஷே ஜீவனத்தில் சேருகின்றதுன்னு சொல்றது இப்ப பாருங்க இதுல ஜீவன் பிராணனுக்கோ மனசுக்கோ இந்திரியங்களுக்கோ காரணம் கிடையாது அந்த மாதிரி மனசுக்கு பிராணன் வந்து இந்திரியங்களுக்கோ மனசுக்கோ காரணம் கிடையாது அந்த மாதிரி இந்திரியங்களுக்கு மனசு காரணம் கிடையாது ஆனா அங்க அது மாதிரி சுருட்டு போறது சுருதி இது உச்சாந்தி விஷயமானது கிளம்பும் பொழுது எது எதுல சேர்ந்தது அப்படின்னா இந்த சாதாரண இந்திரியங்கள்லாம் மனசு இல்லாம பொருத்திப்பாரு அதனால மனசுல சேர்றது அந்த மனதானது பிராணன் இல்லாம சேராது அந்த பிராணன்ல சேர்றது அந்த பிராணனானது ஜீவன் இல்லாம சேராது இந்த உடம்பு இருக்கு இந்த உடம்புல ஜீவன் என்கிற பயிர்தான் பிராணன் இருக்கும் அதுல என்ன பிராணன் இருக்காது
அதனால் ஜீவாதி இருந்தான் இருக்கு. அதனால ஜீவன் கிட்ட பேர் அந்த ஜீவனான பூதங்கள் எடுத்து பேசலாம். அதுக்கப்புறம் சந்தி போறான் பிரமாண்ட போய் சேர்ந்து ஓய்வு எடுக்கிறான் என்று சொல்றது. அதனால பார்க்கும்போது இந்த மாதிரி சம்பத்தி லயத்தையே இந்த மாதிரி பயன்படுத்தினா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவை எல்லாம் பொருள் மாறுபடும். பொருள் மாறும். இப்படி பொருள் மாறுபடுறதுனால இந்த லயன்றதோ சம்பத்திங்கிறதோ வெறும் சுலேஷம் சேர்க்கை மட்டுமே. சேர்க்கை மட்டும்தான், காரிகார பாவம் கிடையாது. அதனால அது வராது. சரி, இந்த ஆயுர்வேதத்துல சில வாக்கியங்கள் இருக்கு. கிராணம் சம்பதிவியா அப்படின்னு கிராணம் சம்பதிவியாக அப்படின்னு என்ன அர்த்தம்? வாசனை இருக்கே அது பிருத்திவியிலிருந்தா உற்பத்தி ஆகிறது. பிருத்திவியிலிருந்து உற்பத்தி ஆகிறது. அதே மாதிரி வாயு வாசனம் ஸ்பர்சனமானது அப்படின்னு ஸ்பர்சனமானது வாயு சுரூபமா இருக்குது அப்படின்னு அதாவது சொல்றதுன்னு இருக்குது. அது வாயு விஷயமா இருக்கு. வாசனையானது பிருத்திவி விஷயமா இருக்கு அப்படின்னு ஆயுர்வேதங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப ஆயுர்வேதமே சொல்றது அது உடம்பு சொல்றதையும் தானே. அதுக்கு என்ன சமாதானம் சொல்லுவே கேட்ட இந்த மாதிரி சொல்றதுன்னா கூட போஷிக்கிறதுன்னு அர்த்தம். போஷிக்கிறது ஏன்னா அந்த இந்திரியங்களை போஷிக்கிறதுக்கு இவைகளாலதான் முடியும். ஏன்னா பிருத்திவிக்கு சுரூபமானது அப்படின்னா வாசனை என்ன சொல்றோம். வாசனையா இருக்கிறது பிருத்திவிக்கு சுரூபமான லட்சணமா இருக்கு. அதனால அது என்ன பண்றதுன்னாக்கா அந்த வாசனையை கொண்டு கிராண இந்திரியத்தை போஷிக்கிறது. அந்த மாதிரி ஜலம் அந்த ஜலத்துலதான் ரசம் இருக்கு. அதனால ரசன இந்திரியம் அந்த நம்ம ருச்சியை தப்பிக்கிறோம் பாருங்க அதுக்கு இந்த ஜலமானது நமக்கு போஷிக்கிறது. அந்த மாதிரி அங்கீகரிக்கணும். அப்படி அங்கீகரிக்கிறதுனால எந்த விரோதமும் கிடையாது. நல்லா போஷிக்கிறது உபோபலம் அப்படின்னு சொல்றேன். ஆப்தியாயம் அப்படின்னு சொல்ற போஷிக்கிறது அதாவது புத்திய ஊரில் நம்ம எல்லாம் இவ்வளவுதான். அதனால ஒவ்வொரு புதங்கள்னாலேயும் அந்தந்த இந்திரியங்களுடைய போஷணம்னு இருக்கு. அதை கொண்டுதான் சொல்ல அதுக்கு சுவாமி இந்திரமான சாய்ச்சியோட அழகான உதாரணத்தை இங்கே காமிக்கிறேன். இந்திரமானது சத்யாமூர்த்தி பிரத்தறிக்கணும். அதாவது ரெண்டாம் அத்தியாயம் நாலாம் பாதம் கடத்தியே தெரியணும். ரெண்டாம் அத்தியாயத்தினுடைய கடத்தி அதிகம் 34 தெரியணும். அந்த இடத்துல 8 திருத்தியும் சொல்றது அங்க சொன்ன விஷயம். அதே மாதிரி 4 அத்தியாயம் 2 பாதத்திலையும் இதெல்லாம் சாதிச்சிருக்கேன். இப்ப சொன்னவேன் வெறும் சந்தேக மாத்திரம் சேர்க்கை மட்டும்தான் இருக்கு. அங்க நான் வந்து சாதிச்சிருக்கேன் ரெண்டுமான அதை கொண்டு சொல்றேன். அங்க என்ன வாக்கியம் இருக்குன்னாக்க அன்னமயம் ஜி சௌமிய மனஹா அபோமய பிராணஹா தேஜோமய ஜீவா அப்படின்னு வாக்கியம். இதுல சேர்க்கையை பார்த்து சித்தாளர்கள் சொல்றேன். இனிமையானவனே மனசானது அன்னமயமா இருக்கு. மனசானது அன்னமயம் அன்னமயம்னா புத்திவிமயம் புத்திவியே வியாபிச்சிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி பிராணனா ஆபூர்மையா பிராணனானது ஜலமயமா இருக்குது அப்படின்னு. அது மாதிரி வாக்கு இருக்கே பேச்சு வாக்கு தெரியும் அது தேஜோமயி வாக்கு தேஜோமயமா இருக்குன்னு சொல்றேன். இதை வந்து உத்தாவர்கள் தான் பிள்ளைக்கு சொல்றேன். இப்ப அதுக்கு நீ என்ன அர்த்தம் சொல்ல போற? நீ இப்படி கொண்டு பத்தி சொல்ல போறோம் ஆபோமய பிராணம் பிராணனானது ஜலமயமா இருக்கு அப்படின்னு சொல்ற பிராணன் எல்லாருக்கும் தெரியும். வாயுனுடைய விசேஷம் வாயுனுடைய விசேஷம் அதையும் சூத்திரராக சொல்லிருக்க வாயுத்திரியே அப்படின்னு சொல்லிருக்க வாயுத்திரியா
நாலு சூத்திரங்கள்னால அங்க இவைகள்லாம் வாயுனுடைய விசேஷம். இங்கேயும் சொல்ல போறேன் இன்னொரு 54வது ஸ்லோகத்திலையும் பிராணம் வாயு மாத்திரம் சக பரிபடன் ஆகுது அப்படின்னு தான் படிக்க போறேன். வாயுனுடைய விசேஷம் இது அப்படின்னுட்டு பிராணனை சொல்ல போறேன். அப்ப வாயுனுடைய விசேஷமான பிராணன் ஜலத்திலிருந்து உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னா எப்படி? ஏன்னா ஜலம்ன்றது 4வது பூதம், வாயுங்கிறது 2வது பூதம், 2வது பூதத்திலிருந்து 3வது, 3வதுலிருந்து 4வது அப்படி சொன்னா தெரியாது. ஆனால் ஜலத்திலிருந்து வாயுனுடைய விசேஷமான நிலையை விசேஷ நிலையை அடைந்த ஒரு பிராண உற்பத்தி ஆகிறது அப்படின்னு நீங்க சொன்னையானாக்கா அதை எப்படி அங்கீகரிக்க முடியும்? அது வராது. அதனால இங்க வந்து சுதியே சுருட்டு போயிடுச்சு. அன்னமயம் சௌமிய மனகா, பெரிய பிரதிவிமயமான மனசு இருக்குது. அப்ப பிரதிவிலிருந்து மனசு உற்பத்தி ஆச்சா? அப்போ நீங்க பிராணகான்னாக்க ஜலத்திலிருந்து பிராணன் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லணும். தேஜோமயி வாக்கு அப்படின்னாலும் நீ இதே வார்த்தை சொல்லணும், தேஜஸ்திலிருந்து வாக்கு இந்திரியம் உற்பத்தி ஆச்சுன்னு சொல்லணும். அதனால மனசானது அன்னமயம், பிராணனானது ஜலமயம், வாக்கானது தேஜோமயம் அப்படின்னு சொல்றது. இவைகள்லாம் இந்த மயன் அர்த்தம் இருக்கு, இதெல்லாம் முக்கியமான அர்த்தம் கிடையாது. மயடு மய பிரத்தியம், அதுக்கு எத்தனையோ அர்த்தம் அர்த்தம் இருக்கு. பிராச்சுடைய அர்த்தம், விசார அர்த்தம், சுவார்த்தம் அப்படின்னு தான் சொல்றோம். அதாவது விகார அர்த்தம் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, காரிகாரண பாவம் சொன்னாக்க விகார அர்த்தம் சொல்லலாம். மண்மயோ கடக அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, கடமானது மண்மயமா இருக்குது. ஏன்னா காரி காரணம் பாவம், மண்ணிலிருந்து கடம் உற்பத்தி ஆச்சு. அதனால இத வந்து காரி காரண பாவம் சொல்றது, விகாரம் சொல்றது, மண்ணனுடைய விகாரம் அதுதான் கடம், மண்ணனுடைய காரியம் கடம். அதனால அந்த இடத்துல மயக்கத்திற்கு விகாரம். அதே இந்த பிராணமயக தேஜோமயக அப்படின்னு சொன்னா சுவார்த்தம் அப்படியே பிரகாசிச்சுருக்கு, தன்னுடைய சுரூபாண்டி பிரகாசிக்கிறது. அதனால அது சுவார்த்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் விஞ்ஞானமய அவரை ஆனந்தமய அப்படின்னு சொன்னாக்க அந்த மயக்கத்திற்கு பிராச்சுரியார்த்தம்னு தெரியும். அஜ்ஞானமே சேராம, துக்கமே சேராம, ஆனந்த மட்டுமே ஜாபத்திருக்கு. இதுக்கு பிராச்சுரியார்த்தம் சொல்லுறாங்க பரவி இருக்குது. அங்க நிறைய ஆக்ஷேபம் எல்லாம் பண்ணி அது இன்னும் சமாதானம் சொல்லிருக்கேன். பதிலிருக்கு கோழியாளர் தமிழ் இருக்கு, நிறைய வாகனங்கள் எல்லாம் எழுதிப்ப, அதெல்லாம் இப்ப வேண்டாம். மயர் பிரத்தியத்துக்கு பொதுவா மூணு அர்த்தம் சொல்லணும், பிராச்சுரியார்த்தம், சுவார்த்தம், அவமாரி விசாரம். இது மூணு முக்கிய அர்த்தம் தான், அந்த இடத்துக்கு தெரிந்தாவே அந்தந்த அர்த்தம். ஆனா அந்த மூணு அர்த்தம் இங்க கிடையாது, நீ ஒத்துக்கல நானும் ஒத்துக்கல. இது வந்து போஷகத்துவம் தான், போஷிக்கிறது அப்படின்னா. அதனால உபச்சார பிரயோகம், உடம்பு முழுக்க எடுக்க மூளை, உடம்பு முழுக்க மூளைன்னு சொன்னாக்க உடம்பு முழுக்க மூளை இருந்தா தலை தலையில ஒரு பகுதியில இருக்கு அவ்வளவுதான். ஆனா அவருடைய ஞான விசேஷம், ஞான வைசிஷ்டத்தை பார்த்துட்டு நான் என்ன பண்றோம், உடம்பு முழுக்க மூளை அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்ல. மக்களுடைய அவனுக்கு உடம்பு முழுக்க மூளை இருக்குன்னா உபச்சாரத்து தான் இருக்கு. அந்த மாதிரி உபச்சாரம் உபச்சாரமா இருக்கிறது போய் முக்கியார்த்தமா எடுத்துக்க கூடாது. அதனால சுதீரை கூட உபச்சாரங்கள் அது கூட எப்படி போஷணம்ன்ற முக்கியார்த்தத்தை சொல்றதோ அது அப்படி போகும், அவ்வளவுதான். அதை பத்தி நம்ம ஒரேடியா அதுவே இல்லை அப்படின்னு சொல்ல கூடாது. ஆகையினால இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆகவே இந்திரியங்கள்லாம் பௌத்திகம், பூதத்திலிருந்து உற்பத்தியானது அப்படின்னு சுருதி சொல்லாது, சொல்லிட்டு அது உபச்சாரம், அது போஷணத்து சொல்றோம், ஆப்யாயனம், உபோக்பலம்னு சொல்றோம், போஷிக்கிறது சொல்றோம், அவ்வளவுதான். சரி பிரதிமோசம் கேட்கிற மேல் விஷயம் மாதிரி ஒண்ணு கேக்குறேன், இதெல்லாம் சரி இப்படிதான் நீங்க சொல்றீங்க, கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு.
ஆனா இந்த சாஸ்திரம்ன்றது மனுஷக்கார அடிப்பில் சாதிக்கிற மாதா பித்ருத்தேபி பத்தவசரம் சாஸ்திரம். நமக்கு எத்தனையோ ஜென்மாக்கள், எத்தனையோ ஜென்மாக்கள்ல எத்தனை தாயார்கள் நம்மளுக்கு, எத்தனை தகப்பனார்கள், ஆனால் நம்மளுடைய தாயார் தகப்பனார்கள்னா எத்தனையோ இருக்கா. அதனால மாதா பித்ரு தகப்பிலே ஜோபி அப்படின்னு சொல்றோம். ஆயன் அப்பா ஆயன் அம்மாவை காட்டினோம் பத்தவசரம் அத்தன்ல, எத்தனையோ ஜென்மங்கள்ல எத்தனையோ தாயார்கள் எத்தனையோ தகப்பனார்கள். அவள் யார் எந்த அப்பாவும் எந்த தாயாரும் தன்னுடைய குழந்தைகளுக்கு வாத்சல்யத்தையே காமிப்பார், இதத்தையே விரும்புவார்கள். இத்தனை தாயார் தோப்பனார் காட்டிலும் உகந்தது சாஸ்திரம் நமக்கு இதத்தையே சொல்லும். நமக்கு எது பிரீதியோ எது நல்லதோ அதைதான் சொல்லும். அவ்வளவு சொல்லக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய வேதம்ங்கிற சாஸ்திரம் ஏன் சிவாதாஸ்திரமா சொல்லிட்டு போறது? இதன் நித்தம்னு ஸ்பஷ்டமா சொல்லக்கூடாது, இப்படியே நமக்கு வந்து சொல்லி கொடுக்கணும். ஏன்னா சந்தேகமே வரல, சந்தேகம் நாராயணே சந்தேகத்தை சொல்லி போகக்கூடாதுன்னா சொல்றது, ஒரு இடத்துல சக்தியை கொள்ளணும், ஒரு இடத்துல சிவனை பண்றது, இப்படி எல்லாம் ஏன் சொல்லிட்டு கொள்றது? இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு தெரியும் காரியகாரண பாவத்துல கூட இது பௌதிகம் அப்படின்னு சில இடத்துல போகின்றது, சில இடத்துல சாத்திக அகங்காரம் அப்படின்னு தோன்றது, இந்த மாதிரிலாம் மாறுறது ஏன் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டாக்க சுவாமி பதில் சாதிக்கிறார். சத்தியமான சுவாமி தான் விசாரம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேதங்களும் தேவதைகளும் பரோட்ச பிரியாலாம் இருக்கும், அதாவது பிரத்யட்சமா இருக்க மாட்டோம், நேரம் சொல்லக்கூடாது. இந்த சப்த ரிஷிகளெல்லாம் கூட வால்மீகிக்கு என்ன உபதேசம் பண்ணா, மராமராமராம சொல்லிட்டு போனாலும் எல்லாருமே ஸ்ரீ வைஷ்ணவான மாதிரி சாத்திகால் கிடையாது, ராஜசால் இருக்கா தாமசால் இருக்கா, அவளுக்கெல்லாம் வேத ரகசியம் தெரியக்கூடாதான், வேத ரகசியம் யாருக்குமே தெரியக்கூடாது. வேதனத்தில் தெரிஞ்சுட்டு சொன்னாக்க அது விபரீதமா போயிடும், ஏன்னாவா அதை நிர்வகிச்சிருந்தது அந்த மாதிரி பண்ணக்கூடாதான். அதனாலதான் பாருங்க நமக்கு சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் ரகசிய விஷயம், ரகசிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்தராதித்ய வித்தியை ரொம்ப அழகா சொல்றது, அப்போ அந்தராதித்யே இரண்மையா புருஷோ திருஷ்யதே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து, அந்த ஆதித்ய இனிமைய புருஷோ திருஷ்யதே, ஆதித்ய மண்டலத்துல இரண்மை அப்படின்னா சொன்ன மாதிரி ஜொலிக்கிறான், அற்புதமா ஜொலிக்கக்கூடிய ஒரு திவ்ய புருஷன் அங்கிருந்து பார்க்கப்படுகிறான், திவ்ய புருஷன் பார்க்கப்படுகிறான். அந்த திவ்ய புருஷன் சிவன் நாராயணன், நாராயணன் தானே, அவன் எப்படிப்பட்டவன், பார்வையக மன்னன் என்ன அர்த்தம், சரி கெட்ட அன்னது பெருமான், இந்த கருப்பா இருக்கிற பெருமான போய் எப்படி உஜ்வலத்தை பலிக்கிறது அப்படின்னு எப்படி வந்தது, எப்படி வந்தது அப்படின்னு கேள்வி வருது. உடனே உபநாத பாஷ்யகாரர் என்ன பண்ணாங்க, அதுக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு இது ரகசிய விஷயம், இது உபதேசத்தினாலேயே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்கு, அதனால அத்தனை நான் லிச்சதே இங்க என்னால எழுதப்படவே அப்படின்னு எழுதிட்ட சுவாமி. அதையும் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லிட்டேன், இதுக்கு ஏதாவது அர்த்தம் உணவுனாக்க வேதார்த்த சங்கிரக சுகப்பிரகாதிகளை பார்த்துக்கோங்கோ, வேதார்த்த சங்கிரகத்துக்கு தாத்திய தீபிகனுக்கு சுகப்பிரகாதிகாரத்தை வியாக்கியானம் பண்ணிருக்க, அதுல பார்த்துக்கோங்கோ அப்படின்னுட்டு அவர் எழுதிட்டு போட்டார். வேதார்த்த சங்கர வியாக்கியானத்துல பார்த்தா அங்கேயும் இதே வாக்கியம், இது ரகசிய விஷயம், இது உபதேசீக கம்யம், ஆச்சாரியால் எப்ப உபதேசிப்பாளோ அப்ப உபதேசத்துல வாங்கிக்கோங்க, அதனால இது கிரந்தத்துல எழுத மாட்டோம் சம்பிரதாய விஷயம் அப்படின்ட்டு போயிட்டார். ஏன்னா ரகசிய விஷயங்களை வெளியில சொல்லக்கூடாது, வெளியில சொல்லவே கூடாது, ஏன்னா அதனாலதான் நம்ம ரகசிய கிரந்தங்கள் ச
சாஸ்திர கிரந்தங்கள்ல பாருங்கோ, ஸ்ரீபாஷ்யம், ஸ்ரீபாஷ்யத்துல சுதந்திர பிரபத்தியை வந்து சாதிக்கவே இல்லைங்கிறமான். வெறும் ஞாச ஞாசத்து வசி கணவந்த சரணாகிதிலேயே அப்படின்னு சாத்திருக்கார். சரணாகிதியும் சொல்லிருக்கார். அந்த சரணாகிதின்றது அங்க பிரபத்தியா அல்லது சுதந்திர பிரபத்தியான் சாதிக்க. அதே மாதிரி கீதா பாஷ்யத்துல சர்வஸ்லோகத்து வியாக்கியானம் பண்ணிட்டு அங்கேயும் இந்த மாதிரி ஸ்பஷ்டமா சொல்லவே இல்லை. ஏன்னா அது சாஸ்திர கிரந்தம். அதே சரணாகிதி கத்திருக்கிறேன் அங்கெல்லாம் சாதிச்சுட்டு போயிட்டாரு. அத்திர துவயம் அப்படின்னு சொல்லிட்டு போதே. ஏன் துவயம் வந்து தேர்தல் தானே, அத்திர துவயம். அதனாலதான் அந்த இதுல வந்து திருப்போட்டியூர்ல கோட்டிபுரம் திருப்போட்டியூர் நம்ம எழுத உபதேசம் வாங்கிட்டு கோபுரத்துல போய் சொன்ன அர்த்தத்துதான் உபதேசிக்கிறே தவிர்த்து மந்திரத்தை உபதேசிக்கிறேன். ஆனா பாய்ச்சி அவர் விஷயம் பிரியாண்டும் மந்திரத்தை கணக்கு உபதேசிச்சிருந்தேன்னு ஏன் சரணாகிதி கேத்துறேன் அத்திர துவயம்னு சாதிச்ச. அங்க எங்க துவயத்தை எழுத்து போடுறதானே எழுத வேண்டிய உத்தரவாங்க. அத்திர துவயம் தான் சாதிச்சு. அதனால நம்ம ரகசியமான மந்திரங்களை வெளியில சொல்ல மாட்டா மகான்கள், யாரும் சொல்லித்தர மாட்டேன். அதனால இது வந்து ரகசிய விஷயங்கள்லாம் வெளில சொல்ல முடியாது. அதே மாதிரிதான் சாஸ்திர விஷயங்கள் கூட எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாளே, அதனால சொல்லக்கூடாது. அதனாலதான் சரண ஸ்லோகாதிகாரத்துல சுவாமி அனைத்தையும் சாதிக்கிறார். மணிப்புரவாள கிரந்தங்கள் ரகசிய கிரந்தங்கள், அந்த ரகசிய கிரந்தங்கள்ல அனைத்தையும் சாதிச்சுட்டு போயிட்டார். அதனால இது வேதமானது நமக்கு அனுகூலம் பண்றது போதே வந்துருக்குது. அதனால இது வெளில சொல்லாது, இது சொல்ல வேண்டாம். ஆனால் அந்த பத்மநாப சுவாமி இது சாதிக்கிறார். ஆகையானதான் இவரு இதெல்லாம் வந்து அங்கேயே சொல்றது. அப்பா பெரிய சத்தியமா வெச்சது பாத்திரத்துல உண்மையை பேசிருக்கோம், அபாத்திரத்துல உண்மையை பேசிட்டு கூடாது. அபாத்திரத்துல உண்மையை பேசிட்டு கூடாது. இந்த பிராட்டி அனுமான் கிட்ட பேசியிருக்கா, அவ்வளவு சந்தோஷமா பேசியிருக்கா, எல்லாத்தையும் பேசினவோ ராட்சசிகள் வந்து கேட்கிறா. அது குரம்பு ஒண்ணு பேசிட்டு யாரு எனக்கு என்ன தெரியும், ராட்சசா எத்தனையோ ரொம்ப எடுத்துக்கா, அதுல ஒரு ரூமா இருக்கும். அகிலே விஜயானாதி அதே பாதம் மதம் அப்படின்னு சுந்தரகாண்டத்துல வரும். சுவாமியை எழுதுகிற அகிலே விஜயானியா அகே பாதால் மதம் செய்யா அப்படின்னு எழுதிருக்கார் சுவாமி குற்றம். அதனால அங்க போய் சொல்றான். ஏன் போய் சொன்னா, அவளுக்கு ஆசை அனுமான ரட்சிக்கணும், குசுர காப்பாற்றணும். இந்த ஆட்சிக்கும்போதுலாம் என்ன பண்ணுமோ தெரியாது, என்ன பண்ணுமோ தெரியாது, அனுமானை பத்தி இவனுக்கு தெரியல. ஆனா வந்து அந்த ஜனங்கள் எதுவும் பண்ணிட கூடாது, அபாத்திரத்துல உண்மையை சொல்லக்கூடாது. ஆபரணம் இப்படி சொல்றாரு. அத மாதிரி இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்றது போட்டதுதான் சொல்லி சொல்றதில்லை. ஸ்பஷ்டமா பண்ணமாட்டேன் வேதமே வித்யாவை பிராமணவாதிகானே கோபாயுமா அப்படின்றது ராமனோட பிரார்த்தி பிரார்த்திக்கிறதுதான். நீங்க அந்த மாதிரி நீ பண்ண என்ன உனக்கு நான் நல்லா இருக்கேன், நல்ல வார்த்தை சொல்லு, எல்லாருக்கும் சொல்ல, எல்லாரும் நம்ம சொல்றோம். எப்ப சொல்றோம், அவன் அந்த குருபத்தை அறிஞ்சின்னு சொல்றோம். குரு பரம்பரா காலத்துல சுவாமி சாமிக்கிற என்ன சாமிக்கிற சிக்ஷம் வந்தாங்க, அவனை பரீட்சை பண்ணி அவனுக்கு உபதேசம் பண்ணு. வந்தவரையே நாம உபதேசம் பண்ணிட்டோம்னாக்க இந்திரனுக்கு பிரம்மா உபதேசம் அவையும் நம்ம உபதேசம் வாங்கிட்டு அவன் இஷ்டத்துல இருக்க ஆரம்பிச்சுட்டான். அதோட கடன் பிரம்மாவுக்கே ஞானம் போயிடுச்சு. கட்சியில பிரம்மாவுடைய புத்திரர்கள் தான் பிரம்மாவுடைய. இத மாதிரி இது இருக்க அந்த சுவாமி தேவியும் எடுத்திருக்க. ஆகையினால யாருக்கு இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது. அதுக்கோசரம் தான் இந்த ஸ்துதியானது இதை மாதிரி சொல்றது. அப்படின்றத
இந்த சோகத்துடைய சாஸ்திரியமா ஆகவே இதுல எப்படின்னா தன்மாத்திரைகள் உற்பத்தியானது போதங்கள் உற்பத்தியானது அவைகள்னா பௌத்திகர்கள் அப்படின்னு சொன்னாக்க அது தப்பு. அத வந்து சாப்திக அங்கார்த்தம்னா உற்பத்தியாகும். அப்ப அந்த வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்னாக்க அதெல்லாம் போஷிக்கிறது சேர்க்கை அதை ஒன்றிதான் இங்க அர்த்தம் பண்ணிக்கிறோம் அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால கருத்து பாருங்க. தன்மாத்திரேஷ்வேந்திரியாணாம் சுதிரிஹ நலயம் பத்திமிந்து ஸ்மரி சம் நோசே சத்யாதி வாக்கியேஷ்விவஹி நயபதம் யோம்னி சாட்சேஷு சத்யா போதைஹி அவ்யாயிதத்வாத் க்வசித் உபசரிதா பௌதிகத்வம் இந்திரியங்களுக்கு தன்மாத்திரத்துல லயத்தை சொல்லவில்லை லயத்தை சொல்லல. வேற என்ன சொல்லிட்டு இந்து பிரவேசம் சேர்க்கை பெரும் சேர்க்கை தான் பிரவேசம்னா அப்படின்னா பூந்துருவது மாத்திரம் உள்ள பூந்துருது அப்படின்னாக்க சேர்க்கை மாத்திரம்தான் சேர்க்கையை மாத்திரம்தான் சொல்லிட்டு அது சொன்னாதான் என்ன ஆகும் அப்படி அப்படின்னா இஹ இங்கு இந்த சுதீர சுபாலோகத்திலேயே லயபதம் லீயதே அப்படின்னு இருக்காங்க பிருத்திவி அப்சு லீயதே ஆபகா தேஜபி லீயதே இந்த லீயத்தைன்றதுதான் லயத்தை சொல்றது இந்த பதம் இந்த பதம் லயபதமானது பிருத்தியாதி வாக்கியேஷ்விவ பிருத்திவி வாக்கியத்துல ஜல வாக்கியத்துல தேஜோ வாக்கியத்துல வாயு வாக்கியத்துல மாதிரி அங்க வந்து எப்படி பிருத்திவி அப்சுலீயதே ஆபகா தேஜபிலீயதே தேஜகா வாயு லீயதே வாயு ஆகாசே லீயதே அப்படின்னு இருக்கோ அந்த மாதிரி யோம்னி யோமான்னா ஆகாசத்துக்கு பேரு அதனால ஆகாச கேத்துலையும் அக்ஷேசி அக்ஷேஷித்த அக்ஷம்னா இந்திரியம் நிறைய சொன்னோம் இந்திரியங்கள் கேத்துலையும் லீயத்தே சொல்றோம் ஆகாசம் இந்திரியர்கள் லீயதே இந்திரியாணி தன்மாத்திரியர்கள் லீயத்தே அப்படின்னு சொல்லிருக்கணும். ஆனா அப்படி சொன்னே அங்க என்ன சொல்லிருக்கு ஆகாசம் இந்திரியோ இந்திரியாணி தன்மாத்திரியோ அப்படின்னு தான் அங்க சொல்றேன். நாங்க நயத்தை சொல்லவே இல்லை. அப்படி நீ நயத்தை நீ அங்க அர்த்தம் பண்ணிட்டா கூட அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க சம்சேஷமாக சேர்க்கை மட்டும் ஆகாசத்துக்கு இந்திரியங்கள்ல சேர்க்கை இந்திரியங்களுக்கு இதுல தன்மாத்திரங்கள்ல சேர்க்கை அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணி அதாவது போஷிக்கிறது தான் அர்த்தம். அந்த பிரளயம் காரண காரியம் அது உபாதான காரணம் இது காரியம் நல்ல காரிய காரணம் சொல்றது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சரி. கிராண உத்தம் பிருவியாக பிருத்திவிக்கு கிராணம் அப்ப கிராண இந்திரியம் பிருத்திவி சொந்தம் வாயுவாஸ்தகம் ஸ்பர்சனம் ஸ்பர்சனம் சுகிந்திரிய காரியம் தோல் இந்திரியத்தே தொடு உணர்ச்சி அது வாயுவாஸ்தகம் வாயு துன்பதில்லை வாயு சுருடுத்து உடையது அந்த மாதிரி பௌத்திகத்துவம் சொல்றது ஆயுர்வேதங்கள்னா அதுக்குள்ள என்ன சொல்லுவேன் அப்படின்னா அதுக்கு பதில் வசித்து சில இடங்கள்ல ஏஷாம் இவைகளுக்கு இவைகளுக்கு இந்திரியங்கள் பௌத்திகத்துவம் அதாவது பூதத்திலிருந்து உண்டானது பௌத்திகம்
போதத்தில் இருந்து உற்பத்தி ஆனது அப்படின்னு சொல்றதெல்லாம் கூட போதைகி ஆப்பியாய தத்வா, போதங்களினால ஆப்பியாயனம் பண்ணப்பட்டன, போஷிக்கப்பட்டன, அதனால உபசரித்தா உபச்சாரமாக சொல்லப்பட்ட உபச்சாரம் வெறும் போழிக்கிறது. அதுக்கோதெல்லாம் சொல்றது அது மாதிரி. மற்றபடி நீங்க வந்து சொல்ற மாதிரி காரிய காரண பாவம் சொல்லவே இல்லை அப்படின்னு அதை ஒத்துண்டா கூட விபரீதம் வந்துடும். ஏன்னா சத்தித்தியில சாந்தோக்கியோட சத்தித்திய இருக்கு, அந்த சத்தித்தியில அன்னமயம் சோமியமனகா, அது மாதிரி ஆகோமய புராணகா தேஜோமயி வாக் அப்படின்னு இருக்கு. ஸ்ருதி ரவிஹி, ஸ்ருதி கூட மனப்புராண வாசம், மனசு புராணம் வாக்கு இந்த மூணுத்துக்கும் அன்ன அப் தேஜோமயத்தம் ஆக, அன்னமயத்தம் தேஜோமயத்தம் அது மாதிரி அப்மயத்தம் ஜலமயத்தம் இதை மூணுத்தையும் எழுது. மனசானது அன்னமயமா இருக்கு, பிராணனானது ஆப்போமயமா இருக்கு, ஜலமயமா இருக்கு, வாக்கோ தேஜோமயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. அங்க காரியாரமா ஒத்துக்க முடியாது, யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்க பிராணன் முன்னாடி சொன்ன பிறந்தோம், பிராணன்றது வாயு தான், வாயு பற்றி ஒரு விசேஷம் தானே, அதை போய் ஜலமயம்னு எப்படி சொல்ல முடியும், ஜலத்திலிருந்து உற்பத்தி ஆகும்னு சொல்லவே முடியாது. அதனால இந்த இடத்துல மயட அர்த்தம் தான் முக்கிய அர்த்தம், இதெல்லாம் கவுனார்த்தம் தான் உபஜரித்தம் தான். அதனால அண்ணா தேஜோமயத்தம் ஆகும் அப்படி சொல்றதுங்க. ஆகவே இவங்கெல்லாம் போஷகங்கள், போஷகங்கள் பௌதிகத்துவம் ஏன் சொல்லப்பட்டதுங்க, இவங்கெல்லாம் போஷிக்கிறது அதுக்கோசம் சொல்லப்பட்டது, அதனால உபச்சாரம் தான். ஆகவே வாஸ்தவிக அர்த்தம் இல்லை, காரிகாரண பாவத்தை சொல்லவே, காரிகாரண பாவத்தை சொல்லாததுனால நாங்க சொன்ன சாத்திக அகங்காரத்திலிருந்து உற்பத்தி ஆகிறது வேண்டா இந்திரியங்கள்லாம், அதுதான் சரியான பொருள் அப்படின்னு இருக்கான் சாதிக்கிறது. இப்போ ஸ்லோகத்தை செய்யலாம், தன்மாத்திரே ஞானம் ஸ்ருதிக நலயம் பக்தி கிந்து பிரவேசம் நோதே பிரத்யாதி வாக்கியேஷு வை லயபதம் வியோம்னி ச அக்ஷேஷுச்சஸ்யாத்ருபௌதைஃஆப்யாயிதத்வாத்க்வசித்உபசரிதாபௌதிகத்வோபிரேஷாம் அன்ன அப்தேஜோமயத்வம் ஸ்ருதிரபிஹி மனப்ராணவாசாம் உவாச. விதார்த்திகசிம்ஹாய கல்யாணபுருஷாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஃ.